மீன் வளர்ப்பில் திலேபியா கெண்டை மீன் வகைகளைப் போலவே பங்கேஷியஸ் கெளுத்தி மீன் நன்னீர் மீன் வளர்ப்பிற்கு ஏற்றது. அதிவேக வளர்ச்சி, உப்புத்தன்மையை தாங்கி வளரக்கூடிய தன்மை போன்றவற்றால் நன்னீர் மீன் வளர்ப்பிற்கு பரிந்துரைக்கப்படுகிறது. இவ்வகை மீன்களை கூட்டு மீன் வளர்ப்பில் கெண்டை மீன்களுடன் வளர்க்கலாம். அந்த வகையில் பங்கேஷியஸ் கெளுத்தி மீன் வளர்ப்பு குறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் காட்டுப்பாக்கம் வேளாண்மை அறிவியல் நிலைய மீன்வள உதவி பேராசிரியர் முனைவர் கே சிவகுமார் அவர்கள் தரும் தகவல்கள். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இன்றைக்கி வந்து அதாவது நன்னீர் மீன் வளர்ப்பில் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து கெண்டை மீன் இனங்களை வந்து நம்ம வந்து வந்து வழக்கத்தில் கிடச்சிக்கிட்டு இருக்குது. அது அந்த வளர்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்த கட்டமாக இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த நன்னீர் மீன் வளர்ப்பில் பார்த்திங்கன்னா திலேபியா என்று சொல்லக்கூடிய ஒரு மீனினம் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்படியாக மூன்றாவதாக இன்றைக்கி உலக லெவலில் நன்னீர் மீன் வளர்ப்பில் அதிக அளவு இடத்த பிடிச்சிருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பங்கேசியஸ் கெளுத்தி மீன் சொல்லக்கூடிய இந்த மீன் இனம் தான். இந்த மீன் இப்போ வந்து இந்தியா மட்டும் இல்லாமல் உலக அளவில் பிரபலம் அடைஞ்சிட்ருக்கு வளர்ப்பு முறைகளை. இந்த இதனுடைய முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மீன் வந்து வளர்ப்புக்கு ஒரு ஏற்ற இனமாக இருக்குது. இதனுடைய சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அதி தீவிர அதிவேக வளர்ச்சி. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துலேயே இந்த மீன் வந்து 2 கிலோவை எட்டக்கூடியது. ஒரு 6 மாதத்தில் வந்து இது 1 கிலோவை அடையக்கூடியது இந்த மீன். ஸோ இயற்கையில் இந்த மீனை வந்து எந்த அளவு அதனுடைய உடல் எடை அதிகபட்சமாக கணக்கிட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 44 கிலோ, அதனுடைய நீளம் பார்த்திங்கன்னா 130 சென்டிமீட்டர். ஸோ அதிவேக வளர்ச்சி இந்த மீன். அது மட்டும் இல்லாமல் இந்த மீன் வந்து அனைத்து வித அந்த இயற்கை சூழ்நிலைகள் மல்வேறு அந்த சூழ்நிலைகள் நீர்க்காரணிகள் மாறுபடும் அதை தாங்கி வளரக்கூடிய திறன் கொண்டது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ குளத்தில் வந்து உப்புத்தன்மை வந்து இப்போ நன்னீர் மீன்கள் வந்து அந்த உப்புத்தன்மை இல்லாத நீரில் தான் வளரக்கூடியது. இந்த மீன் வந்து நன்னீர்லேயும் வளரும், சற்று கூடுதலான உப்புத்தன்மை அதாவது வந்து கிட்டத்தட்ட 7 PPT இருக்கட்டும், 10 PPT இருந்தால் கூட தாங்கி வளரக்கூடியது. இந்த மீன் வந்து அனைத்து வகையான உணவுகள் அதாவது நம்ம வந்து கிடைக்கக்கூடிய இந்த தாவர கழிவுகள், பழங்கள் மற்றும் இந்த கடலை புண்ணாக்கு அரிசி தவிடு மற்றும் இதர குச்சி தீவனங்கள் அதாவது வந்து செயற்கை முறையில் தயாரித்துக்கக்கூடிய உலர் தீவனங்கள் இது எல்லாமே வந்து இது வந்து வளர்ப்புக்கு பயன்படுத்தலாம். இறால் வளர்ப்பு வந்து குளங்கள் இருக்குது. ஒரு நேரங்களில் வந்து இறால் அறுவடை செஞ்சதுக்கப்புறம் அடுத்த அறுவடையில் வந்து அந்த இறால் வளர்ப்பு குளங்களை நன்னீர் நிரப்பி சற்று உப்புத்தன்மை இருக்கும் அந்த குளங்களை இதை வந்து வளர்க்க முடியும். ஸோ அப்போ வந்து அது மட்டும் இல்லாமல் கூட்டு மீன் வளர்ப்பில் வந்து கெண்டை மீன்களோட சேர்த்து நாம் வந்து வளர்க்க முடியும். ஸோ அதனால் இதை வந்து வளர்ப்புக்கு வந்து ஒரு மிக ஏற்ற இனமாக இது கருதப்படுகிறது. நம்ம பொதுவாக மீன் பண்ணை அமைக்கிறதுக்கு முன்னாடி நாம் செய்ய வேண்டிய முதல் என்னன்னு கேட்டிங்கன்னா மண் மற்றும் நீர் பரிசோதனைகள் தான். அந்த வகையில் எதுக்காக சொல்கிறேன்னா மீன்கள் வந்து வளர்ப்புக்கு வந்து குறைஞ்சது வந்து 6 மாதத்துக்கு குறைவு இல்லாமல் அந்த குளங்களில் வந்து நீர் வந்து பிடிப்பு திறனாக நீர் நிலைத்திருச்சு நிற்கணும். ஸோ அதற்கு ஏற்றவாறு நம்ம வந்து மண்ணை தேர்ந்தெடுக்கணும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து அந்த மண் பரிசோதனையானது அந்த வெட்ட அதாவது ஒரு இடத்துல குளம் வெட்ட போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேல்மட்டத்தில் மண் எடுக்காமல் அதில் வந்து 1 மீட்டர் ஆழம் அதாவது பள்ளம் தோண்டி 3.5 அடி பள்ளம் தோண்டிட்டு அந்த அளவில் வந்து அடிமட்ட மண்ணை எடுத்து நம்ம வந்து ஆய்வகத்துக்கு கொடுக்கணும். ஸோ எந்த நீர் வந்து நம்ம உபயோகப்படுத்த போகிறோமோ கிணற்று நீரோ இல்லை ஆழ்குழாய் கிணற்று நீரோ இல்லை வேறு குளத்து நீரோ இவைகளை வந்து எடுத்து ஆய்வகத்துக்கு நாம் கொடுத்து அதனுடைய காரணிகளை நம்ம பரிசோதிக்கணும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இப்போ மண்ணை பரிசோதிக்கும் போது அதனுடைய களிமண் அளவு இதுதான் மிக முக்கியமானது. ஏன்னா அதுதான் நீரை வந்து நிலைநிற்க போகுது. அது வந்து 28%லிருந்து 40% வரைக்கும் இருக்கணும். அந்த ஒரு மண் தான் ஒரு ஏற்றதாக இருக்கும் நீரை நிலைநிறுத்தி வைக்கக்கூடிய மண்ணாக கருதப்படுகிறது. அடுத்தபடியாக நீர் காரணிகள் பார்த்திங்கன்னா அதனுடைய பிஹெச்சும் அதே மாதிரி நம்ம பார்க்கணும். அதனுடைய உயிர் வலி எல்லாமே நம்ம வந்து இப்போ பார்த்துட்டு மீன்வள விஞ்ஞானிகளை கருத்தறிஞ்சு இந்த நீர் மற்றும் மண் வந்து ஏற்றதாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமே நம்ம வந்து அந்த இடத்துல குளம் வெட்டணும். இப்போ குளம் வெட்டணும்னு பார்த்திங்கன்னா மிக எளிமையான முறையில் நம்ம குளம் வெட்டணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வெட்ட அதாவது சேர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இடத்துல அதே நேரத்தில் அந்த இடங்கள் சமதளமாக இருக்கணும் மற்றும் இயற்கை சூழ்நிலைகளால் இப்போ ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கு மழை வரும்போது அந்த இடங்களில் வந்து நீர் தேங்கி இந்த நம்ம வந்து பெரிய மழை பெய்யும் போது அந்த குளத்தை மூழ்கடிச்சிடக்கூடாது. அந்த மாதிரி இல்லாத இடங்களை நாம் வந்து தேர்ந்தெடுக்கணும். இது வந்து ரொம்ப முக்கியமானது. அப்புறம் போக்குவரத்து வசதிகள் இருக்கணும். இப்போ மீன் நம்ம பிடிச்சிட்டு அறுவடை காலம் முடிஞ்சு மீன்களை சந்தைக்கு எடுத்து போகும்போது போக்குவரத்துக்கு ஏற்ற இடமாக இருக்கணும் மற்றும் தீவனங்களை கொண்டு வரும்போது இந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்து நமக்கு வந்து உகந்ததாக இருக்கணும். ஸோ இப்போ தேர்ந்தெடுத்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு 2லேருந்து 2.5 அடி இல்லை அதிகபட்சம் 3 அடி அந்த மண்ணை வெட்டி ஸோ அதையே நம்ம வந்து குளக்கரையாக போட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அந்த மண்ணானது 4 அடி உயரத்துக்கு வரும். ஸோ மொத்தமாக நமக்கு வந்து 7 அடி வந்து அந்த குளம் அமைகிறது. அப்போ பார்த்திங்கன்னா இந்த குளத்தில் வந்து 5 அடி அதாவது 1.5 மீட்டர் இதுந்தளவு நீர் தேக்கி மீதமுள்ள 2 அடி ஆனது அந்த இதற்கு வந்து பாதுகாப்புக்காக நாம் அமைக்கொள்ள வேண்டும். அப்போ அந்த குளக்கரை பார்த்திங்கன்னா குறைகள் வந்து கரையின் உட்சரி வந்து பார்த்திங்கன்னா எந்தளவு நம்ம உயரம் வைக்கிறோமோ அதுக்கு 1-2 மடங்கு இருக்கணும். உட்பக்கமாக குளத்தோட இது உட்பக்கம், வெளிப்புறம் பார்த்திங்கன்னா 1 மீட்டர் உயரத்துக்கு
1.5 அந்த விகிதத்தாச்சாரையில் நம்ம வந்து குளக்கரையை அமைக்கும். அப்போ தான் அந்த குளக்கரையானது பாதுகாப்பாக இருக்கும். அந்த குளக்கரையுடைய அகலம் பார்த்திங்கன்னா மேல்மட்டத்தில் வந்து ஒரு மீட்டர் அதாவது 3.5 இருந்ததுன்னா மிக நல்ல ஒரு பாதுகாப்பான கரையாக அமையும். அதாவது குளத்தினுடைய அந்த சரிவு இருக்குது பார்த்திங்களா அடிப்பக்கம், அந்த பக்கத்தில் வந்து அது ஒரு சாய்தளம் போல் அந்த குளத்தில் தேங்கக்கூடிய அந்த அழுக்குகள் எல்லாம் வந்து படிப்படியாக அந்த பள்ளமான இடங்கள் தேங்குவது போல் நாம் ஒரு சற்று சரிவாக சாய்தளமாக அமைக்க வேண்டும். அந்த எந்த இடத்துல அதிக சாய்தளமாக இருக்கோ அந்த இடத்துல ஒரு சிறிய அறுவடை குழி, இந்த குழியானது நமக்கு மீன்பிடி காலங்களில் வந்து அந்த மீன்கள் வந்து பிடிக்கும்போது அங்கே வந்து தேங்கிக்கொள்ளும். அது மட்டும் இல்லாது இடையில வந்து நாம் குளத்து நீரை அழுக்கடைந்த மாசடைந்த நீரை வந்து வெளியேற்றும் போது அங்கே தான் வெளியேற்றதுக்கு அந்த அழுக்குகள் அங்கே வந்து தேங்கிறதுக்கு ஏதுவாக இந்த குழிகள் நமக்கு அமைகின்றன. இதனுடைய ஆழம்னு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஆழம் இருந்தால் போதுமானது, நீளாகலம் வந்து 10-20 அடி போதுமானதாக நாம் அமைத்துக்கொள்ளலாம். இவ்வாறு நம்ம குளத்தை அமைச்சிக்கலாம். அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மீன் நம்ம எப்படி இருப்பு பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொதுவாக நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீன் வளர்ப்பு பொருத்த மட்டும் உங்களுக்கு குறைந்த காலத்தில் வந்து நீங்கள் மீன் வளர்ப்பு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மீன்களை வந்து முதல்ல நாற்றங்கால் குளம் அமைத்து அதில் வந்து 1-2-3 மாதம் வளர்ப்பு செய்து அந்த நாற்றங்காலிலிருந்து வளர்ந்த குஞ்சுகளை நாம் வந்து வளர்ப்பு குளங்களுக்கு மாற்றினால்தான் நமக்கு வந்து குறைந்த காலங்களில் மீன் வளர்க்க முடியும். இல்லை நம்ம வந்து நேரடியாக வளர்க்கும் பட்சத்தில் நமக்கு வளர்ப்பு காலம் வந்து சிறிது கூடுதலாக வருகின்றது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து இப்போ வந்து மீன் ஈர்ப்பு பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கடுத்தபடியாக இப்போ வளர்ப்புக்கு குளத்தை எவ்வாறு நம்ம தயார் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து கணக்கிட்டு கொள்ளலாம். இப்போ வந்து நம்ம வந்து புதிதாக வெட்டப்பட்ட குளங்களுக்கு வந்து ஏற்கனவே நமக்கு வந்து அந்த குளத்தினுடைய காரமிலத்தன்மை வந்து பார்த்துருப்போம். இப்போ வந்து அறுவடை செஞ்ச குளங்களாக இருக்கும் பட்சத்தில் வந்து நாம் அந்த குளத்தினுடைய மேல் அந்த மண்ணை எடுத்து குள அடிமட்டை மண்ணை எடுத்து நாம் வந்து ஆய்வகத்துக்கு அனுப்பி அதனுடைய காரமிலத்தன்மை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நாம் என்ன செய்யணும் சுண்ணாம்பு இட வேண்டும். முதலில் நாம் வந்து இந்த மாதிரி குளங்களை தயார் செய்யும் எந்த வகையான சுண்ணாம்பு இட வேண்டும் என்றால் கிளிஞ்சல் சுண்ணாம்பு, அதாவது சுட்ட சுண்ணாம்பு அல்லது நீர்த்த சுண்ணாம்பு, இவைகளையே நாம் பயன்படுத்த வேண்டும். சரிங்களா? அப்போ என்ன செய்யணும்னா அந்த குளத்தை தரையை வந்து நன்கு காய விட்டு அதை பார்த்திங்கன்னா பாலம் பாலமாக வெடிச்சிடும் அந்த குளக்கரையை வந்து. அந்த வெடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நாம் சுண்ணாம்பு இட்டு அதை வந்து நம்ம வந்து உழுத வேண்டும். அவ்வாறு உழும் பட்சத்தில் என்னாகின்றால் அந்த குளத்தின் அந்த அடிமண்ணில் இருக்கக்கூடிய தேவையில்லாத முட்டைகள் கிருமிகள் இவங்களுடைய அனைத்து இதுகளுமே நீக்கப்படுகின்றன. இந்த சுண்ணாம்புகள் மூலமாக இந்த காரமிலத்தினை உயர்த்தப்பட்டு மற்றும் வெயில் மூலமாக அனைத்து செயல்பாடுகள் நடைபெற்று இவைகள் எல்லாமே நீக்கப்படுகின்றன. அதன் பிறகு நாம் வந்து அங்கக உரங்களான இப்போது மாட்டு சாணங்கள் நமக்கு வந்து எல்லாருக்குமே இங்கே வந்து விவசாயிகள் அனைவருக்குமே நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா? எல்லார் வீட்டிலையுமே மாடு வளர்க்குறோம் கோழி வளர்க்குறோம் இல்லைங்களா? ஸோ அந்த இயற்கையில் கிடைக்கக்கூடிய உரங்களையே நாம் வந்து பயன்படுத்தலாம். இல்லை வாத்து எருவோ கோழி எரு, சில பேர் வந்து வெண்பண்டிகள் வளர்க்குறாங்க அந்த எருக்கள் கூட நாம் பயன்படுத்தலாம். இப்போ மாட்டு சாணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1-1.5 டன் வந்து ஆரம்ப கட்டத்தில் குளத்தை தயார் பண்ணும்போது உபயோகப்படுத்தலாம். பன்றி சாணமாக இருந்தால் 750 கிலோவிலிருந்து 1000 கிலோ வரைக்கும் பயன்படுத்தலாம். இப்போ வாத்து சாணம் மற்றும் கோழி சாணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 500 கிலோவிலிருந்து 750 கிலோ என்பது போதுமானதாக கருதப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் நாம் வந்து ரசாயன உரங்களையும் ஆரம்ப கட்டத்தில் வந்து பயன்படுத்தலாம். பட் அது வந்து நமக்கு அங்க உரங்களே கிடைக்கும் பட்சம் இவைகளே நமக்கு போதுமானதாக அமைகின்றன. இப்போ நம்ம குளத்தை தயார் செஞ்சதுக்கப்புறம் வந்து அதில் வந்து அந்த நுண்பாசி அதாவது வளர்க்க வேண்டும். அந்த வந்து அந்த நீரின் நிறமானது சற்று கிளிப்பச்சி நிறமாக வந்ததுக்கப்புறம் வந்து நீரின் ஆழம் 1.5 அடியிலிருந்து 5 அடி வந்தது பிறகு நாம் வந்து இப்போ குஞ்சுகளை வந்து அருகிலுள்ள மீன் விதை பண்ணைகளிலிருந்து நாம் வந்து பெறப்பட்டு நாம் வந்து இருப்பு செய்யலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த நல்ல தரம் நாம் குளங்களை இருப்பு செய்கிறதுக்கு முன்னாடி தரமான மீன் குஞ்சுகள் எவ்வாறு நம்ம வந்து இருப்பு பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மீன் குஞ்சு பண்ணைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அங்கே போயிட்டு அந்த மீன் குஞ்சுகள் வந்து தரமானதாக இருக்கா, ஸோ அப்போ எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த குஞ்சுகள் வந்து அதனுடைய தோற்றங்கள் எப்படி இருக்குது, இயற்கையான நிறத்தோடு இருக்கா இல்லை மங்களாக இருக்கா, கண்கள் எப்படி இருக்குது மங்களாக இருக்கா, நல்ல குஞ்சுகள்னு பார்த்திங்கன்னா கண்கள் நல்ல மிளிரும் நிறத்தில் இருக்கணும். ஸோ இந்த கெளுத்தி மீன்களில் வந்து உங்களுக்கு வந்து செதில்கள் எதுவுமே இருக்காது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த தோலில் வந்து எந்தவித புண்களோ அதனுடைய துடுப்புகளில் எதுவுமே அந்த குறைபாடு இதில் உடைந்து போதல் அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. மற்றும் செவில்களில் வந்து ஒட்டுண்ணிகள் தாக்கம் எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி குஞ்சுகளை நாம் தேர்ந்தெடுத்து இது மட்டும் இல்லாமல் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட குஞ்சுகளை சிறியால் ஒரு பிளாஸ்டிக் பாத்திரத்தில் விட்டு அந்த நீர் விட்டு அதை வந்து நாம் ஒரு சுழற்சி ஏற்படுத்தினால் அந்த மீன்களானது அந்த சுழற்சிக்கு எதிராக நீந்தும். அவ்வாறான குஞ்சுகள் கூட நல்ல குஞ்சுகளாக இருக்கின்றன. இப்போ அந்த மீன்களை இருப்பு செய்யணும்னு பார்த்திங்கன்னா 2 நேரத்தில் தான் நம்ம செய்யணும். ஒன்று அதிகாலையில் நம்ம செய்யணும், இல்லைன்னா மாலைக்கு வேலைக்கு பின் ஒரு 5:30 அல்லது 6 மணிக்கு மேல் நாம் வந்து இருப்பு செய்தல் நல்லதாக இருக்கும் அந்த மீன்களுக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த மீன்களை வந்து அதனுடைய குளத்துக்கு ஏற்றவாறு நீர் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு இணங்க செய்து பின் நாம் வந்து இருப்பு செய்ய வேண்டும். சரிங்களா? நம்ம இப்போ இருப்பு செய்ததுக்கு பின்னாடி என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மீன்களுக்கு வந்து நாம் உணவிடலாம். உணவிடுதல் எவ்வாறு பார்த்திங்கன்னா
எந்தவித மீன்களுக்கும் நம்ம முதல் கட்டமாக இருப்பு செஞ்சதுக்கு பின்னாடி அதனுக்கு அந்த பாசி, அதாவது நுண்பாசி என்று சொல்லக்கூடிய அந்த பாசியில் வந்து ரெண்டு வகை உள்ளன, தாவர நுண்பாசி மற்றும் விலங்கின நுண்பாசி. இந்த பாசிகள் தான் அதற்கு வந்து முதன்மை உணவாக இருக்கின்றன ஆரம்ப கட்டத்தில். தென் படிப்படியாக நாம் வந்து மேல் உணவு அளிக்கிறோம். இப்போ மேல் உணவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து அந்த மீன்களுக்கு வந்து நாம் வந்து இப்போ இயற்கையில் நம்ம எல்லாருடைய விவசாயிகளிடலையும் கிடைக்கும் இந்த கடலை புண்ணாக்கு மற்றும் அரிசி தவிடு, இவைகளே நம்ம வந்து ஆரம்ப கட்டத்தில் உணவாக நாம் வழங்கலாம். இந்த உணவு பார்த்திங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் அந்த மீன்களுடைய மொத்த உடல் எடையில் 20% இருக்கின்றது. படிப்படியாக நாம் குறைந்து கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்களுக்கு பிறகு 2-3% நாம் குறைத்து கொண்டே வர வேண்டும். ஸோ அடுத்தபடியாக இந்த தீவனம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு மேலுணவு, இந்த பாசிங்கிற இருக்கணும். இது மட்டும் அல்லாமல் இந்த மீன் வந்து ஒரு அனைத்துண்ணியாக இருப்பதால் நாம் வந்து இப்போ காய்கறி கடைகள் கிடைக்கக்கூடிய அந்த கழிவுகள், முட்டைக்கோசிலிருந்து காலிஃப்ளவர் அதனுடைய தண்டுகள் மற்றும் இதர முள்ளங்கி போன்ற செடிகளிலிருந்து, இதர அந்த சுரக்காய் பூசணிக்காய் இவைகள், இந்த சில காய்கறிகள் பார்த்தோன்னா மார்க்கெட்டில் சற்று அழுகிய விலை மலிவான விலையில் கிடைக்கக்கூடிய அனைத்து காய்கறியுமே நாம் வந்து மீன்களுக்கு வழங்கலாம். வழங்குவதற்கு முன் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவைகளை வந்து சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி மீன்களின் அந்த அதனுடைய நுழைவிற்கு ஏற்ற மாற்று அதை 1 சென்டிமீட்டர்லேருந்து 1.5 சென்டிமீட்டர் அளவில் சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி நாம் அளித்தால் இந்த மீன்கள் அதை ஏற்றுக்கொள்வதற்கு எளிதாக இருக்கும். நீங்கள் இந்த மேலுணவு வழங்கும்போது நீங்கள் பின்பற்ற வேண்டியது என்னென்னா, இந்த மீன்களை இட்டு நமக்கு ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம், அதாவது முதல் 2 மாதங்களுக்கு நாம் எவ்வாறு வழங்குகிறோம் என்றால், கரையிலிருந்து இந்த தீவனங்களை நாம் வந்து குளத்தில் விழுமாறு வீசியறிய வேண்டும். அதுக்கடுத்தபடியாக இப்போ நீர் காரணிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த மீன் வந்து ஃபங்கேசியஸ் கெளுத்தி மீன் பார்த்திங்கன்னா ஒரு வளர்ப்புக்கு ஒரு ஏற்ற மீன். எவ்வாறு கணக்கிட்டோம்னா, இப்போ அந்த குளத்தில் வந்து இந்த உயிர்வலி ஆக்சிஜன் என்று சொல்லக்கூடியது வந்து சற்று குறைவாக காணப்பட்டாலுமே, இந்த மீன் வந்து அதாவது வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனையும் சற்று எடுத்துக்கொண்டு உயிர் வாழக்கூடிய தன்மை உடையது. ஸோ அதனால் வந்து ஆக்சிஜன் குளத்தில் குறைந்தாலும் கூட இது வந்து வந்து நீரை வந்து தாங்கி தொடரக்கூடிய திறன் கொண்டது. இது ஒன்று. அடுத்தபடியாக குளத்தில் வந்து நம்முடைய கார அமிலத்தன்மை பார்த்திங்கன்னா 7.5 to 8.5 வரைக்கும் நாம் வந்து அதை வந்து பராமரிக்க வேண்டும். அவ்வாறு பராமரித்தல் வந்து மீனுடைய வளர்ச்சிக்கு வந்து ஏற்றதாக இருக்கப்படுகின்றது. அதே போல் வந்து குளத்தில் அதாவது நீரின் கலங்கள் தன்மை, அதாவது அந்த பாசியினுடைய அளவு வந்து 30-45 சென்டிமீட்டர் இருக்குமாறு, அதாவது சச்சி வட்டத்தண்டு என்று சொல்லக்கூடிய ஒரு கருவியை நாம் பயன்படுத்தி அதனை அளவிட்டு கொள்ள வேண்டும். அளவிட்டு அதற்கேற்றவாறு அந்த மீனுடைய இருப்பு காலத்திலிருந்து அறுவடை காலம் வரைக்கும் அந்த பாசியினுடைய அளவை நாம் பயன்படுத்தி கொள்வது மிக இன்றியமையாதது. ஏனென்றால் இந்த பாசியானது அதற்கு வந்து உயிர் உணவு மட்டுமல்லாது, இது வந்து நீரில் இருக்கக்கூடிய அந்த மீன்களுக்கு வந்து ஒரு புகலிடமாகவும் இது பயன்படுகின்றது. ஸோ அந்த பாசிகள் தான் குளத்தில் வந்து பிராணவாயு உற்பத்தி செய்வது மட்டுமல்லாமல் அந்த இதர அந்த குளத்தில் இருக்கக்கூடிய அங்கக அதாவது சத்துக்கள் மேலோங்கி வரக்கூடிய அந்த சத்துக்களையும் உண்டு அந்த உயிர் உரத்தை பயன்படுத்தி வாழ்கின்றன. ஒரு 20-25 மீன்களை நாம் இருப்பு செய்யும் பட்சத்தில் நமக்கு வந்து 8000 அதாவது 9000 கிலோ வரைக்கும் நமக்கு கிடைக்கிறது. ஸோ இதில் வந்து ஒரு சராசரியான ஒரு நமக்கு வந்து அதனுடைய விற்பனை விலை 50-60 ரூபாய் என்று கணக்கெடுத்து கொண்டால் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லாபம். இந்த இதுலேருந்து வந்து நமக்கு ஒரு 4 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் நமக்கு வந்து ஒரு அறுவடையிலேருந்து நமக்கு நல்ல லாபம் கிடைக்குது. விவசாய பெருமக்கள் அனைவரும் இந்த மீன் வளர்ப்பை மேற்கொண்டு அதிக பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விவரங்கள் பெற முனைவர் கே சிவகுமார் அவர்களை 0906004673 95 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.